கங்கை கொண்ட சோழன் பாகம் இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஐந்து அங்கு தெற்கத்தை காற்று மிக பலமாக வீசிக்கொண்டிருந்தது ஒரு புதிய மரக்கலத்தில் நாம் மறுபடியும் நாகைப்பட்டினத்திற்கு போகலாமா என்று வீரமாதேவி கேட்டாள் புதிய மரக்கலமா நீங்கள் வந்த மரக்கலத்திலேயே போங்கள் அது மிகவும் சிறப்பாக இருக்கிறது எந்தவித ஆபத்தும் இல்லாமல் போய்விடலாம் என்று சொல்லப்பட்டது ஏன் புதிய மரக்கலத்தில் என்ன ஆபத்து என்று வீரமாதேவி கேட்க தெரியாது எப்படி இருக்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறது என்பது அதில் பயணம் செய்தால்தான் தெரியும் அதில் பயணம் செய்வதில் ஆபத்துகளும் அதிகம் இருக்கின்றன நீங்கள் உங்கள் மரக்கலத்திலேயே போங்கள் என்று குணாலன் சொல்ல அவள் யோசித்தாள் இல்லை புதிய மரக்கலம் தான் வேண்டும் என்று கேட்டாள் அவளும் பரமன் மழபாடியும் புதிய மரக்கலத்தில் ஏறினார்கள் மரவாசனை தூக்கலாக இருந்தது நீரில் நனைய நனைய மரவாசனை இன்னும் அதிகரித்தது அந்த தேக்கு மரத்தடிகள் உறுதியாக இருந்தன குறுக்கே மூங்கில் கழிகளில் பாய் மரங்கள் விரிக்கப்பட்டிருந்தன நீரை கிழித்துக்கொண்டு மரக்கலம் தென்மேற்காக போயிற்று முல்லைத்தீவிலிருந்து தென்மேற்காக போவது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் சுக்கானை கெட்டியாக பிடித்துக்கொண்டால் கொண்டால் பாய்மரத்தை சரியாக விரித்து லேசாக கிழக்கு கடற்கரை ஓரமாக போய்விடலாம் அவர்கள் மிக கவனமாக சுக்கானை செலுத்தினார்கள் காற்று சட்டென்று நின்றது பாய்மரமும் தொய்ந்து கிடந்தது எந்தவித அசைவும் இல்லாமல் கடல் இருந்தது படகுகள் மூலம் போய்விடலாமா அல்லது மரக்கலத்தில் துடுப்பு போடலாமா என்று அவர்கள் யோசித்தார்கள் மரக்கலத்தில் துடுப்பு போடவும் துவங்கினார்கள் மிக மெல்ல மரக்கலம் நகர்ந்தது சிறிது நேரத்தில் காற்று மெதுவாக வீசியது நூலை தூக்கி பிடித்து காற்றினுடைய வேகத்தை அளந்தார்கள் எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கிறோம் என்று கணக்கிட்டார்கள் சட்டென்று காற்று அதிகரித்தது அனைவரும் உற்சாகமானார்கள் நடுநிசையில் பாய்களை வெறித்தார்கள் காற்று இன்னும் வேகமாயிற்று வீரமாதேவி சந்தோஷமானால் முன்பகுதியில் போய் நின்று கொண்டாள் இன்னும் காற்று வேகமடைத்தது இன்னும் சில நாளிகையில் கடற்கரையை சேர்ந்து விடுவோம் நாகப்பட்டினம் போய் விடுவோம் என்பது போல அலையில் துள்ளி அடித்துக்கொண்டு மரக்கலம் பெரிய ஆட்டத்தோடு போயிற்று ஆனால் பரமன் மழபாடி கவலையானார் மீகாமன்கள் உறுதியாக ஒருவருக்கு இருவராக மரக்கலத்தை மேற்கே நகர்த்தி கொண்டிருந்தார்கள் முன்பக்கம் நின்றிருந்த வீரமாதேவி காலுக்குக் கீழே ஏதோ சலசலப்பதை உணர்ந்தாள் என்ன என்று திரும்பி பார்த்து பின்னடைந்தாள் திடீரென்று மரக்கலத்தின் முன்பக்கம் உடைய துவங்கியது பலகைகள் சிதறத் துவங்கின கட்டவிழுந்து விட்டது கட்டவிழுந்து விட்டது என்று மீகாமன்கள் கத்தினார்கள் மரக்கலத்தின் கயிறுகள் நன்கு ஊற வேண்டும் ஊராது இருப்பின் மரக்கலம் உறுதியாக இருக்காது இவ்வளவு வேகமான பயணத்தை கடலின் அலைகளின் அடியை இந்த கயிறு தாங்கவில்லை முறுக்கின கயிறு பிரித்து கொள்ள பலகைகள் விழுந்துவிட்டன முன்பக்கம் சரிய கொடிமரம் கோணலாகியது பாய்மரமும் கிழிந்தன பாய்மரங்களை சுருட்டிவிட்டு மறுபடியும் துடுப்பு போட துவங்கினார்கள் ஆனால் படகு கோணலாக இருந்தது மேற்கே போகாமல் கிழக்கே நகர்ந்தது வேறு வழியில்லை இந்த மரக்கலத்தை கைவிட வேண்டியதுதான் படகுகளை இறக்கினார்கள் வீரமாதேவியை கொதிக்க செய்தார்கள் அந்த படகிலும் பாய்மரம் இருந்தது அந்த ஒற்றை பாய்மரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள் வீரமாதேவி மரக்கலம் அவள் கண்முன்னே நடுநிசியில் உடைந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது பெரிய பெரிய அலைகள் எகிறின படகை அசைத்தன அந்த படகு சுக்கான் இல்லாதது மேற்கு தான் போகும் என்று சொல்ல முடியாதது அவர்கள் கஷ்டப்பட்டு படகை மேற்கு பக்கம் விதவிதமான கோணங்களில் பாய்மரத்தை திருப்பியும் அடியில் உள்ள கோலை வைத்தும் திருப்பினார்கள் மரக்கலம் மேற்கே போவதும் கிழக்கே நகர்வதுமாக ஆட்டம் காட்டியது கரை தெரிந்துவிட்டது கரை தெரிந்துவிட்டது என்று மீகாமன் கத்தினான் எல்லோரும் எழுந்து பார்த்தார்கள் படேரென்று மரக்கலம் கிழக்கு நோக்கி நகர்ந்தது ஒரு கோணலாய் பட்டையாய் தென்கிழக்காய் நகர மறுபடியும் அந்த படகு அடிவாங்கியது படகினுடைய வலப்பக்கம் சிதைந்தது அடிப்பாகமும் உடைந்தது கிழக்கே போக வேண்டிய படகை மேற்கே செலுத்தினால் காற்றினுடைய வேகம் தாளாமல் பாய்மரத்தின் அசைவு தாளாமல் அடிப்பக்கம் ஆடத்தான் செய்யும் அந்த படகும் உடைந்து போயிற்று மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு எல்லோரும் கடலில் குதித்தார்கள் கிழக்கு நோக்கி வேகமாக நீந்தினார்கள் மீன்கள் நடுநடுவே வந்தன வீரமாதேவி மரப்பலகையில் குப்புரப்படுத்து கொண்டு தன் கைகளால் வேகமாக நீரை விளக்கினாள் பரமன் மழபாடியாரும் இன்னும் சிலரும் வருவது தெரிந்தது கட்டைகளை ஒன்றாக இணைத்து கயிறு கட்டி ஒரு சதுர வடிவிலான ஒரு மர மிதவியை வீரன் கொண்டு வந்தான் வீரமாதேவி அதில் ஏறிக்கொண்டாள் நான்கு பேர்கள் நான்கு மூலையில் துடுப்பு போட்டு இதை மேற்கு நோக்கி செலுத்தினார்கள் கயிறை இருக்க பிடித்து கொண்டார்கள் கரை முட்டிய இடம் வனாந்தரமாக இருந்தது மெல்ல கிழக்கே விடிந்தது அது என்ன இடம் நாகப்பட்டினத்திற்கு பதினாலு கல் தூரம் இருக்கிறது என்று அங்கு வரவேற்ற மீனவர்கள் கூறினார்கள் யார் இந்த பெண்மணி என்று கேட்டார்கள் ராஜேந்திர சோழரின் மனைவி வீரமாதேவி என்றதும் தரையில் விழுந்து வணங்கினார்கள் தங்கள் பெண்டுகளை வைத்து குலவை போடச் சொன்னார்கள் கவலையோடு வீரமாதேவி கரையேறினாள் குதிரைகள் சம்பாதித்தார்கள் இருபது பேர் கொண்ட அந்த படை நாகப்பட்டினம் நோக்கி போயிற்று நாகைப்பட்டினத்திலிருந்து தஞ்சைக்கு நகர நாகைப்பட்டினத்தில் உள்ள ஒற்றன் ஒருவன் மூலமாக வீரமாதேவியார் படகு உடைந்து தஞ்சை நோக்கி போவதை மதுரையில் இருந்த ராஜாதிராஜனுக்கும் ஜடாவர்ம சுந்தர சோழ பாண்டியனுக்கும் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் மிகவும் கவலையானார்கள் இந்த பெண்மணியை வைத்துக்கொண்டு நான் என்ன பாடுபட போகிறேனோ தெரியவில்லை என்று ராஜாதிராஜன் வேதனைப்பட்டான் அவர் நமது தாயார் எதற்காக இப்படி கடுமையாக பேசுகிறீர்கள் அவர்கள் ஏதோ செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள் போதாத காலம் படகு உடைந்துவிட்டது கோபித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் மறுதளிப்பை பக்குவமாக சொல்லுங்கள் என்றான் ஜடாவர்ம சுந்தர சோழ பாண்டியன் ராஜாதிராஜனும் தஞ்சை போவதாக தீர்மானமாகியது வீரமாதேவி தஞ்சையை அடைந்த சில நாழிகைக்குள் ராஜாதிராஜன் பெரும் படையோடு தஞ்சைக்குள் நுழைந்தான் அவர்கள் இரண்டு நாள் கழித்து சந்திப்பதாக ஆள் அனுப்பி பேசிக்கொண்டார்கள் இவை அனைத்தும் ராஜேந்திர சோழருக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டது அவர் கவலையானார் அவர்கள் இரண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டால் அது பலவீனமாயிற்றே என்று யோசித்தார் பறவையை திருப்பி அனுப்பிவிடலாமா சமாதானம் செய்யலாமா என்றும் யோசித்தார் ஒருவேளை பறவையை கூட்டி வந்ததாலேயே இவள் கோபப்பட்டு முல்லைத்தீவுக்கு போயிருக்கலாம் இது தவறு அதே சமயத்தில் மரக்கலன்கள் பற்றி அவள் தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்பதும் நல்லது தொலைதூரம் நான் தனியாக இருக்கையில் வேங்கி அனாதையாக இருக்கையில் குப்பத்தை நோக்கி நகர்ந்து மேலை சாளுக்கியத்தை ஊடறுத்து போய் அங்கே உள்ள முயங்கியை தாக்குகின்ற நேரத்தில் இப்படி தகவல் வருவது பிசகு இன்னமும் தொண்டை தேசத்து அரிசிதான் உணவாக இருக்கின்றது அந்த ஆடுகள் தான் உணவாக இருக்கின்றன இனி என்ன செய்ய கொள்ளையடிக்கத்தான் வேண்டும் வேறு வழியில்லை அவர் மலை ஏறி இறங்கி குப்பம் நகர் நோக்கி போனார் ராஜேந்திர சோழர் வருவதற்குள் குப்பம் நகரத்தில் உள்ள எல்லா இளைஞர்களையும் கிழவர்களையும் தனியாக பிரித்து பெண்டுகளை ஒரு ஓரமாக நிறுத்தி சோழ வீரர்கள் மிரட்டிக் கொண்டிருந்தார்கள் மிகப்பெரிய அழுகை சத்தம் அங்கு கேட்டது ராஜேந்திர சோழர் கவலையோடும் இலக்காரத்தோடும் அந்த ஊரை பார்த்தார் சிறிது கூட பாதுகாப்பு இல்லாமல் எப்படி இவர்கள் வாழ்கிறார்கள் என்ன அரசாங்கம் இது இந்த பகுதி எல்லை அல்லவா இந்த எல்லையை பாதுகாக்க வேண்டாமா பாதுகாக்காமல் பின்னடைந்தால் என்ன அர்த்தம் வேறு ஏதாவது திட்டம் இருக்கிறதா என்று கவலையானார் மக்களை பார்த்தார் எங்களை விட்டுவிடுங்கள் போன முறையே உங்கள் அடி தாங்காமல் எங்களில் பல பேர் இறந்து விட்டார்கள் எதிர்க்கின்ற எண்ணம் எதுவும் இல்லை எங்களை உயிரோடு விடுங்கள் என்று கிழவர்கள் கத்தினார்கள் இளைஞர்கள் கை கூப்பினார்கள் பெண்டுகள் காலில் விழுந்து அழுதார்கள் ராஜேந்திர சோழர் அந்த கிராமத்தை சுற்றி வந்தார் மிக பெரிய கிராமம் அது பல கட்டிடங்கள் அனைத்தும் கல் கட்டிடங்கள் ஓட்டு வீடுகள் சுற்றி நல்ல வயல்கள் கால்வாய் ஊடறுத்து போயிற்று அவர் குப்பம் தாண்டி சோழப்படை நகர கட்டளையிட்டார் தனக்கு பின்னே வருகின்ற படையை குப்பத்தில் நிற்கச் சொன்னார் மூன்று நாட்களில் குப்பம் கிராமத்தை இடித்து மேடாக்கிவிட்டு இவர்களை அடித்து துரத்திவிடுங்கள் வயல்களில் யானைகளையும் குதிரைகளையும் மாடுகளையும் விடுங்கள் இந்த இடத்தில் உண்பதற்கு என்று எதுவும் கிடைக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார் இதற்கு வெட்டி கூறு போட்டிருக்கலாம் என்று ஒரு கிழவர் குமுறினார் விருப்பமாயின் அதுவும் நிறைவேற்றப்படும் என்று ஒரு தளபதியை பார்க்க அந்த கிழவன் நெஞ்சில் சரக்கென்று ஒரு வேல் குத்தி பின்புறமாக வெளியே வந்தது பெண்டுகள் பெரிதாக அலறினார்கள் வீடுகள் இடிக்கப்பட்டன யானை மூலம் நிலைப்படிகள் பெயர்க்கப்பட்டன குதிரை வீரர்கள் சுற்றி வந்து எரியூட்டினார்கள் அரை நாளில் அந்த கிராமம் முழுவதும் இடிபட்டு வெறும் மேடாக காட்சியளித்தது சோழ வீரர்கள் வீடுகளுக்குள் புகுந்து தட்டுமுட்டு சாமான்களையும் பொன் நகைகளையும் வாங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக குவித்து அதை விதவிதமான கோவேறு கழுதிகளில் ஏற்றி சோழ தேசம் நோக்கி அனுப்பினார்கள் மேற்கொண்டு குப்பம் தாண்டி தொடர்ந்தார்கள் ஒரு பெரிய கூட்டம் பெண்களும் குழந்தைகளுமாய் கிழவர்களும் வாலிபர்களுமாய் இருந்த பெரும் கூட்டம் அடுத்த வேளை உணவிற்கு வழியின்றி தரையில் புரண்டு அழுதது தலையில் கை வைத்து கொண்டது சோழப்படைகள் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டும் கேலி செய்து கொண்டும் வடக்கே தொலைதூரம் போக வேகமாக நடந்தார்கள் சமாதானமான தேசத்தில் வாழ்பவர்களுக்கு யுத்தம் பற்றி தெரியாது மனிதனை மனிதன் கருவருக்கும் கோரமே யுத்தம் பிறகு என்னவாயிற்று என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்